Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா blouse styling tips தான் பார்க்க போறோம். Especially சப்பியா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா arms வந்து ரொம்ப பெருசா இருக்கும். Shoulders கூட பெருசா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது என்னதான் நம்ம arm fat exercise பண்ணாலுமே இன்ஸ்டன்ட்டா எப்படி நம்ம dressing-ல எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். குறைக்கிறதுன்னு சொல்றதை விட எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாடி வந்து ஃபிட்டா இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா arms வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு 10 டிப்ஸ் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை skip பண்ணாம முழுசா பாருங்க. And என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சாரீ செலக்ட் பண்ணுறதுல வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ சாரீ வந்து நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸுக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஹெவி ஆர்ம்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் என்ன தான் நம்ம ஸ்டைலாக போட்டாலுமே அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஹைட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாரீ நம்ம பாடி டைப்புக்கு எப்படி ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் சப்பியாக இருக்கவங்களுக்கும் டால் அண்ட் தின்னாக இருக்கவங்களுக்கும் எப்படி சாரீ செலக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ப்ளவுஸ்க்கு மட்டும்தான். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, அவாய்ட் கேப் அண்ட் ஷார்ட் ஸ்லீவ்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்க நிறைய பேர் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே வரும், ஷார்ட் ஸ்லீவ் அது கூட கீழே வரும். எப்போவுமே நம்மளை மற்றவங்க நம்மளை பார்க்கும் போது அட்டென்ஷன் வந்து நம்ம ஆர்ம்ஸுக்கு தான் போகும். ஸ்லீவ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல அட்டென்ஷன் போகும். ஸோ அதனால் எப்போவுமே ஷார்ட் ஸ்லீவ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப லாங் ஸ்லீவ்லாம் போட மாட்டேன், எனக்கு ஷார்ட் தான் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. ரொம்ப டைட் ஃபிட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸுனா இப்படி தூக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் மாறும். கொஞ்சம் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி நம்ம வந்து இல்யூஷனை கிரியேட் பண்ணலாம். டிப் நம்பர் 2, பஃப் ஸ்லீவ்ஸ். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பஃப் ஸ்லீவ் போடும்போது இன்னுமே நம்மளோட ஆர்ம்ஸ் வந்து பெருசாக தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுசஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பியாக இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா பஃப் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. கீழே அந்த லென்த் வந்து கீழே எல்போ லென்த் வரைக்கும் வச்சுக்கோங்க. வெறும் பஃப் மட்டும் வைக்காமல் மேலே பஃப்பும் ப்ளவுஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரஃபில் டிசைன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதாவது ரஃபில் போடும்போது நமக்கு ஆர்ம்ஸ் வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறைய ப்ளவுசஸில் ட்ரெண்டியாக இப்போ போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரஃபில் ஸ்லீவ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 3, ஸ்லீவ் லென்த். நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து நோட்டீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்லிம்மாக இருக்க மாதிரியான ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் ரொம்ப ஹாட் ப்ளேஸில் இருக்கேன், எப்படி ஃபுல் ஸ்லீவ்லாம் போடுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக 3/4 ஸ்லீவ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 3/4 ஸ்லீவ் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும் முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் ஒரு பைப்பிங்கை கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ் முடியும் போது அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஒரு பைப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அட்டென்ஷன் வந்து அங்கே போகும். நம்ம மற்றவங்க நம்மளை பார்க்குறதுக்கு அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிகிற இடத்துக்கு போகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை 3/4 போட முடியாது, எனக்கு கை மடக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எல்போ லென்த் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஹெவி ஆர்ம்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதாவது இந்த அளவுக்கு இப்போ நான் போட்டிருக்கல இந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சாதாரண கிளாத்தில் போடுறதுக்கு பதிலாக நெட் கிளாத்லையோ இல்லைனா லேஸ் கிளாத்தில் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே சிந்தட்டிக் சாரீஸ் இல்லைன்னா அந்த சிம்பிளான பார்டர் வச்ச சாரீஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது ஃபுல் ஸ்லீவ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும், நம்ம ஆர்ம்ஸும் சின்னதாக இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் ப்ரிஃபர் பண்ணும்போது ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கான்னு பார்த்துவாங்க. இப்போ ரெடிமேடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் ஸ்லீவ்ஸ் வச்செல்லாம் ப்ளவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெச்சபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 வரைக்கும் இருக்குது, ஃபுல் ஸ்லீவும் இருக்குது. அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மடக்கிறதுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, நோ ஸ்லீவ்லெஸ். நம்ம ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஏற்கனவே நமக்கு வந்து அப்பர் பாடி பெருசாக இருக்கும், ஷோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்லீவ்லெஸ் போட்டிங்கன்னா இன்னுமே நம்மளை வைடாக காமிக்கும். அதனால் எப்போவுமே ஸ்லீவ்லெஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சாரீக்கு ஸ்லீவ்லெஸ் தான் வந்து போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா
ஸ்லிம் ஸ்ட்ரிப் இருக்க மாதிரி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க மாதிரியான ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். என் கட் ப்ளவுஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் முடிகிற இடத்துல இருக்க மாதிரி ஸ்லீவ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் முடிகிற இடத்துல தான் நமக்கு வந்து அட்டென்ஷன் போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷோல்டருக்கு முன்னாடி இருக்க மாதிரி ஸ்லீவ் வந்து பார்த்து போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன கேட்டால் ஸ்லீவ்லெஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5, அவாய்ட் ஹெவி ஒர்க். நம்ம எந்த தான் நம்ம சாரீ வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவாக வாங்கியிருந்தாலுமே ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போடுங்க. ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், சிம்பிளான பேட்டர்ன் ஒர்க்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் ஹெவி ஒர்க்ஸ் போடும்போது நான் மட்டும் இப்படி போடணுமான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணனா, நெக்குக்கும் உங்கள் ஸ்லீவ் எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ அந்த மாதிரி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸாக கொடுங்க. இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா எந்த டிசைனுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு அட்டென்ஷன் வந்து எப்போவுமே ப்ளவுஸுக்கோ நம்ம ஆர்ம்ஸுக்கோ போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டரி வந்து உங்கள் ஸ்லீவோட எண்டுக்கு வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அட்டென்ஷன் வந்து அங்கே தான் போகும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, சாரீயில் வந்து நல்லா கிராண்டாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் அட்டென்ஷன் மற்றவங்க நம்ம பார்க்கும்போது அட்டென்ஷன் வந்து சாரீக்கு போகணும், உங்கள் ஆர்ம்ஸுக்கோ ப்ளவுஸுக்கோ போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ப்ளவுசஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான மெட்டீரியலில் போடாதீங்க. ரொம்ப சாஃப்டான ஆர்ட் சில்க், இல்லைன்னா சில்க் காட்டன் அந்த மாதிரி சூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான லுக்கில் கொடுங்க. உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சாரீயில் வந்து நிறைய ஒர்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிராண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அட்டென்ஷன் எப்போவுமே நம்ம சாரிக்கு தான் போகணும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நெக்லைன்ஸ். ஸோ நெக்லைன்ஸுக்கும் ஆர்ம்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நெக்லைன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்க எப்போவுமே வி நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா டீப் வி நெக் கொடுங்க, அப்படின்னா ரவுண்ட் நெக் கொடுங்க, பான் நெக் கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்கில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கும்போது அட்டென்ஷன் வந்து நம்ம நெக்குக்கு போகும், ஆர்ம்ஸுக்கு போகாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராட் நெக்ஸ், போட் நெக்ஸ் வைக்கும்போது உங்கள் காலர் போனுக்கு வரைக்கும் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. அப்படி வைக்கும்போது ரொம்ப ப்ராடாக இருக்கும் ஷோல்டர்ஸ். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஹை நெக், காலர் நெக் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ப்ராடாக தெரியும், உங்கள் ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப வைடாக தெரியும். அதனால் காலர் நெக் அண்ட் ஹை நெக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல, நெக் லைன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல, வித்தியாசமாக இருக்கணும், ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ஷோல்டர் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் போகலாம். கோல்ட் ஷோல்டர்ஸ், ஆஃப் ஷோல்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்போது ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும். அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர்ஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு டீப் வி நெக் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்ம்ஸ்லேருந்து நெக்குக்கு வந்து டைவர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7, சூஸ் டார்க் கலர்ஸ். எப்போவுமே டார்க் கலர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் கம்மியாக தெரியும். அதாவது எஸ்பெஷலி சப்பியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் போடும்போது கண்டிப்பாக ஒரு சைஸ் கம்மியாக தெரியும். அதனால் எப்போவுமே நல்லா சாலிட் கலர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் சாரீஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்கும்போது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் போடாமல் சேம் இந்த சாரீ கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கலரில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடுங்க. அப்படி போடும்போது ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சாலிட் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன், நேவி ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதெல்லாம் போடும்போது நம்மளை வந்து ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 8, ஜூவல்லரி. நீங்கள் ஜூவல்லரி ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து நம்ம ஜூவல்லரிக்கு போகும். ஸோ ஆர்ம்ஸுக்கோ ஷோல்டர்ஸ்க்கோ போகாது. அண்ட் எப்போவுமே சாரீக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூவல்லரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஹெவி சோக்கர்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா நமக்கு அப்பர் பாடி ஏற்கனவே பெருசாக இருக்கிறனால ஹெவி சோக்கர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக லாங் செயின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைனா லாங், அதாவது லாங் செயினில் ஸ்மால் பெண்டன் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். மிட் லென்த் ஹாரம்ஸ், லாங் ஹாரம்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் போட் நெக் ப்ளவுசஸ்லாம் போட்டிங்கன்னா சோக்கர்ஸ் போடாதீங்க. அதுக்கு பதிலாக இயரிங்ஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நல்லா இயரிங்ஸ் வந்து லாங்காக போடுங்க. அப்படி போடும்போது அட்டென்ஷன் வந்து இயரிங்ஸுக்கு போகும். அண்ட் லேயர்டு செயின்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அது கூட ப்ராடாக ஷோல்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஜுவல்லரி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போடுங்க. சோக்கர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 9, ரைட் ப்ரா.
எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை ப்ளவுஸுக்கு எவ்வளோ தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அப்படி இப்படின்னு போட்டாலுமே நீங்கள் நல்லா ஃபிட்டட் ப்ரேஸ்லெட் போடலை அப்படின்னா அதுக்கான எந்த பலனுமே கிடைக்காது. ஸோ எப்போவுமே நல்லா ஃபிட்டடான ப்ரேசஸ் வந்து போடுங்க. உங்கள் பஸ்ட் லைன் வந்து மெஷர் பண்ணி ரைட் ப்ரா வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ப்ரா வந்து சரியாக போடலை அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷேப்பியாக தெரிய மாட்டீங்க, ஒரு நல்ல லுக் கொடுக்காது. ஸோ எப்போவுமே ஃபிட்டட் ப்ரேசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்பர் 10, பிரின்ஸ். ஸோ நம்ம எந்த பிளவுஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிரின்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ பிளெயின் சாரீஸ் தான் ஃபேஷனாக இருக்குது. ஸோ பிளெயின் சாரீஸ்க்கு பிரிண்டர் பிளவுஸ் போட்டது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ரொம்ப பெரிய பெரிய பிரின்ஸோ ஃப்ளாரல் பிரின்ஸ் அந்த மாதிரி இருக்கதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பிரின்ஸ் இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்க பார்த்திங்கன்னா பிளவுஸில் அதாவது வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரி போடுங்க. இப்போ இந்த பிளவுஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு ரெயின் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஜிக்ஸாக்கோ இல்லைன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்க மாதிரியான பிளவுஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்னா இன்னுமே நம்மளை வைடராக காமிக்கும், ஆர்ம்ஸ் வந்து பெருசாக காமிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் சிம்பிளான டிசைன் போட்டிருக்க மாதிரி பிளவுசஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து அட்டாச்சு தான் நிறையா வருது. நீங்கள் அப்படி வாங்கும் போது சாரீ வாங்கும் போதே பார்த்து வாங்குங்க பிளவுஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய பூ போட்டிருக்கா இல்லைனா வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கா இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நிறையா வந்து பிளவுசஸ் அவைலபிளாக இருக்குது, சிம்பிள் பிரிண்ட் பிளவுசஸ் காட்டன் பிளவுஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இக்கத் பிளவுசஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி போடும்போது உங்கள் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக காமிக்கும், ஒல்லியாக காமிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, 10 டிப்ஸுமே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆர்ம் ஃபேட்டை வந்து குறைக்கலாம், கூடவே எக்ஸசைஸும் பண்ணுங்கள். ஸோ பர்மனண்ட்டாக நம்ம ஆர்ம் ஃபேட்டை வந்து குறைச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ்அப் கொடுங்க அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.